வணக்கம் மாணவர்களே, பயிற்சி 2.9 இரண்டாவது கணக்கு 1+2+3+up to +k=325 எனில் 1³+2³+3³+up to +k³ன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், தீர்வு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதுங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இது 1+2+3+up to +n அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம முதல் n இயல் எண்களின் ஃபார்முலா நமக்கு தெரியும். 1+2+3+up to +n சொன்னால் ஃபார்முலா என்ன? n(n+1/2) தானே. அப்போ எண்ணுக்கு பதில் இங்கே கே இருக்குது. அப்போ ஃபார்முலா எப்படி எழுதுவீங்க? k(k+1/2)ன்னு எழுதுவோம். சரிங்களா? சரி, இப்போது அடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள், 1³+2³+3³+up to +k³ தானே. அப்போ இங்கேயும் ஃபார்முலா என்ன? இது முதல் கே இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் ஃபார்முலா. அப்போ கணங்களின் கூடுதல் ஃபார்முலா எப்படி வரும்? k(k+1/2)² வரும். சரிங்களா? ரைட். நம்மகிட்ட கேள்வி கேட்டிருக்கிறது அந்த முதல் கே இயல் எண்களின் கணங்களின் கூடுதலோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போது இதை எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு ஃபார்முலாவில் இந்த முதல் ஃபார்முலா பாருங்கள், k(k+1/2), அந்த k(k+1/2) ஹோல் ஸ்கொயர்டு பண்ணிட்டா போதும், நமக்கு அவங்க கேட்ட மதிப்பு கிடச்சிரும். சரிங்களா? இப்போது k(k+1/2)ஓட மதிப்பு என்ன? 325. அப்போ 325 ஹோல் ஸ்கொயர்ட் பண்ணால் போதும். சரிங்களா? இந்த k(k+1/2) தானே ஹோல் ஸ்கொயர்ட் பண்ணணும். அப்போ k(k+1/2)ஓட மதிப்பு 325. அந்த 325 ஹோல் ஸ்கொயர் பண்ணியாச்சுன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். எங்கே 325 ரெண்டு தடவை பெருக்குனா என்ன வரும்னு சொல்லுங்கள். 1,05,625. சரிங்களா? இதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்த கணக்கு அடுத்த விடல் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.